அதிசய சம்பவம் நிறைந்த கதை கொடுமாய மந்திரம் உறைந்த கதை கடும் மர்மமும் திகளும் கலந்த கதை தூய காதல் மலரும் கதை வீரமும் தீரமும் விளையும் கதை இளமை ததும்பும் இந்திர லோகத்த சுந்தரியே சந்திரமுகி 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 அரசே தங்கள் எதிரியின் எண்ணிக்கையில் ஒருவர் குறைந்து விட்டார் நான் உங்கள் பரம எதிரியான அந்த விஜேந்திர பிரதாப் சிங்கை இந்த உலகத்தை விட்டு ஒரே அடியாக நான் அனுப்பி வைத்து விட்டேன் நீ ஏன் இந்த காரியத்தை செய்தாய் நிசாச்சரி விஜேந்திர பிரதாப் சிங்கை யாம் உயிரோடு பிடிக்கவே எண்ணி இருந்தோம் என் அனுமதியை கேட்காமல் எதற்காக நீ அவனை கொலை செய்தாய் நிசாச்சரி அந்த விஜேந்திர பிரதாப் சிங்கை யாம் துடிக்க துடிக்க கொலை செய்ய எண்ணி இருந்தோம் உங்களை போன்று பொறுமை எனக்கு இல்லை தங்களை அழிக்க நினைக்கும் ஒருவனை இவ்வுலகில் உயிரோடு விட்டு வைக்க முடியாது அரசே தங்களது சிறைச்சாலையிலிருந்து தப்பித்த பிறகு துர்கேஸ்வரி அவனுக்கு ஆதரவு தந்தாள் துர்கேஸ்வரியின் துணையை அடைந்த பிறகு அவன் மிகவும் வலிமை வாய்ந்தவனாக கருதி இருந்தான் அரசே அதன் காரணமாகத்தான் அவன் உயிரை எடுத்து விட்டேன் நமது எதிரிக்கு துணையாக இருந்த அந்த துர்கேஸ்வரியின் உயிரை நீ எடுத்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் நீ அந்த துர்கேஸ்வரியை கொலை செய்திருந்தால் நான் நிச்சயம் சந்தோஷப்பட்டிருப்பேன் நிசாச்சரி ஆனால் யாம் ரத்தம் சொட்ட சொட்ட கொலை செய்ய வேண்டும் என்று கருதி இருந்தவனை அல்லவா நீ கொலை செய்து விட்டு வந்திருக்கிறாய் துர்கேஸ்வரியை நீ உயிரோடு விட்டுவிட்டு மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறாய் நான் மட்டும் துர்கேஸ்வரியை கொலை செய்ய முயற்சி செய்திருந்தால் துர்கேஸ்வரியிடம் இருப்பவர் அனைவரும் என்னை கொன்று இருப்பர் அதோடு துர்கேஸ்வரியின் கூடாரத்திற்கு சென்று அவளை கொல்வதென்பது குழந்தை விளையாட்டல்ல அரசே நீ எப்படி துர்கேஸ்வரியின் கூடாரத்திற்குள் நுழைந்து விஜேந்திர பிரதாப்பை கொலை செய்தாயோ அதே போல துர்கேஸ்வரியையும் கொலை செய்யலாம் அல்லவா அவர் கூறுவதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் விஜயேந்திர பிரதாப் சிங் உயிருக்கு போராடும் போது துர்கேஸ்வரி உதவ முடியவில்லை எனில் அவள் தன்னை எப்படி காத்துக்கொள்வாள் விஜயேந்திர பிரதாப் சிங்கை கொலை செய்வதற்கு முன்பாகவே துர்கேஸ்வரியை கொலை செய்திருக்கலாம் அவ்வாறு ஏன் செய்யவில்லை என்று புரியவில்லை நான் அந்த விஜயேந்திர பிரதாப் சிங்கை என் பலத்தினால் அல்ல நான் சூழ்ச்சி புரிந்துதான் கொலை செய்தேன் நான் எனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரிய பிரதாப் சிங்காகவே உருமாறிவிட்டேன் அதோடு சூரிய பிரதாப் சிங்கின் உருவத்தில் அந்த விஜேந்திர பிரதாப் சிங்கை கத்தியால் குத்தி கொன்று விட்டேன் அதனால்தான் அந்த துர்கேஸ்வரியின் ஆட்களால் என்னை எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது ஒருவேளை எனது உண்மையான உருவில் நான் அவனை கொலை செய்திருந்தால் இந்நேரம் இந்த ரூப்நகர் வனப்பகுதியில் துர்கேஸ்வரி எனது சமாதியை எழுப்பியிருப்பாள் இதிலிருந்து ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்யும் போது எதுவும் செய்ய முடியாமல் அந்த துர்கேஸ்வரி தவித்திருக்கிறாள் என்று எனக்கு தெரிகிறது இந்த காரியத்தை நீ உனது உண்மையான உருவத்தில் செய்திருந்தால் நிச்சயமாக உனது உயிர் இந்நேரம் ஊசலாடி கொண்டிருந்திருக்கும் எனது உயிர் பிரிந்துவிடும் என்ற அச்சத்தில் தான் நான் சிந்தித்து இந்த வேலையை செய்து முடித்தேன் அரசே இந்த வனப்பகுதியில் தங்களது ராஜ்யத்தை தவிர வேறொருவருடைய ராஜ்யமும் நடக்கக்கூடாது நேற்று வரை இந்த வனத்தில் தங்களது ராஜ்யம்தான் நடந்தது திடீரென்று வெளியிலிருந்து வந்தவர்கள் இந்த வனப்பகுதியை சொந்தம் கொண்டாட நினைக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த துர்கேஸ்வரி உதவி புரிகிறாள் இதை என்னால் அனுமதிக்க முடியாது அதனால்தான் திடீரென்று வெளியிலிருந்து வந்த அந்த விஜேந்திர பிரதாப் சிங்கின் ரத்தத்தை பார்த்தேன் இனி மிச்சம் அந்த துர்கேஸ்வரி மட்டும்தான் என்னை உனது மனதில் இவ்வளவு உயர்வாக எண்ணுவதை நினைத்து பார்த்தால் எனக்கு பெருமையாக உள்ளது இருப்பினும் எமது கைகளால் அந்த விஜேந்திர பிரதாப் சிங்கை அழித்திருந்தால் யாம் இன்னும் அதிக சந்தோஷப்பட்டிருப்போம் தங்களின் கரங்களால் துர்கேஸ்வரியின் குருதி வெளியேறும் போது தங்களின் இந்த நிராசையானது நீங்கிவிடும் வெளியிலிருந்து வந்தவர்களின் அட்டகாசத்தின் காரணமாகத்தான் என்னை போன்ற மாயாவி சக்திகளின் கூடாரமே இல்லாமல் போய்விட்டது எங்களின் பலம் குறைந்து விட்டதென்று எங்களது பயம் அதிகரித்து விட்டது அது மட்டுமல்லாமல் எப்படியாவது அந்த விஜேந்திர பிரதாப் சிங்கை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் பழியும் வாங்கிவிட்டேன் அதனால்தான் நான் தங்களிடம் அனுமதி பெறவில்லை இதற்கு நீங்கள் என்ன தண்டனை அளித்தாலும் அதை ஏற்க நான் தயாராக உள்ளேன் இல்லை நிசாச்சரி உனக்கு எந்த தண்டனையும் அளிக்க மாட்டேன் நீ செய்த ஒரு தவறுக்காக நீ செய்த நன்மைகளை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் இருப்பினும் நீ விஜேந்திர பிரதாப் சிங்கை கொன்றதற்கு பதிலாக அந்த மந்திரவாதியை கொலை செய்திருந்தால் நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஓ
அந்த மந்திரவாதி இவனுக்கும் எதிரியா? இதை நான் தெரிந்து கொண்ட பிறகு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எந்த மந்திரவாதி பைரவநாதன் என் வாழ்க்கையை நாசம் செய்தானோ அவனை அழிக்க ரூப் நகரின் வனத்தில் ஒருத்தன் உருவாகி விட்டான். மைந்தா சிவகுமாரா, நீ வந்த காரணத்தை நான் அறிவேன். உன்னுடைய சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் மனித குலத்தில் வாழ ஆசைப்படுகிறாய். மகரிஷி தாங்கள் அனைத்துமே அறிந்தவராவீர். நான் எதுவும் கூறாமலே அனைத்துமே தெரிந்து கொண்டீர். மகரிஷி அவர்களே, நானும் என்னுடைய குடும்பத்தினரும் இவ்வாறு பாம்பாக மாறும் சாபம் பெற்று மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த மாயவனத்தில் தாங்கள் மட்டும்தான் எங்களுக்கு எங்களுடைய இந்த துன்பத்திலிருந்து முக்தி அளிக்கக்கூடியவராவீர். மகரிஷி அவர்களே, ஏதேனும் ஒரு வழியை காட்டுங்கள். நாங்கள் மானிடர்களாக மாறிவிட்டால் போதும். நானும் என்னுடைய குடும்பத்தினரும் வாழும் வரை எப்போதும் தங்களையே பூஜிப்போம். மைந்தா, காலம் கடந்து வந்து நீ என்னை சந்திக்கிறாய். இது உனது துர்பாகியமாகும். இனி எதுவும் செய்ய முடியாது. எதுவும் செய்ய முடியாதா? மகரிஷி அவர்களே, தாங்கள் கூறுவது என்ன? நான் தங்களை சந்தித்த போது என்னையும் என் குடும்பத்தினரையும் காக்க அந்த கடவுளே வந்ததாக எண்ணினேன். மகரிஷி அவர்களே, தாங்கள் மட்டும் நினைத்தால் தங்களுடைய மாபெரும் சக்தியினை வைத்து என்னையும் என் குடும்பத்தினரையும் சாபத்திலிருந்து விடுவிக்க முடியுமல்லவா? எனக்கு மட்டும் அந்த சக்தி இருந்திருந்தால் மைந்தா, நான் அதை இன்றே இந்த கணமே சாபத்திலிருந்து விடுவித்திருக்க மாட்டேனா? ஆனால் அந்த பைரவநாதன் சக்திக்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாது. மகரிஷி அவர்களே, எங்களுடைய தலைவிதியானது மாறுமோ மாறாதோ, நான் நிச்சயம் அந்த பாவியின் அதிர்ஷ்டத்தை மாற்றுவேன். மகரிஷி, அவன் வெற்றியடைய நினைக்கும் எதையுமே நான் நிறைவேற செய்ய மாட்டேன். இது நான் எடுத்துக்கொள்ளும் சபதமாகும். மகரிஷி அவர்களே, இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். சூரிய பிரதாப் சிங், நான் உன்னை இந்த உலகத்திலிருந்து முக்தி அளிக்க தயாராக இருக்கிறேன். இனி உனது கவனம், உனது மனம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் எனது வேலைகளை செய்தாய். எனவே அதன் விளைவுகளை நீ வெகு விரைவில் அனுபவிக்கப் போகிறாய். கட்டளையிடுங்கள் குருதேவரே. தாங்கள் கூறுவதை அப்படியே செய்கிறேன். இப்பொழுது நீ எனது கட்டளைகளை நிறைவேற்ற தயாராக இருந்தால் பிறகு நான் உன்னை உனது இந்த சரீரத்திலிருந்து வெளியேற்றி விடுவேன். நாளை விடிந்ததும் அந்த சூரியனின் முதல் ஒளியோடு உனக்கு இந்த சரீரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதன் பிறகு நீ ஒரு அற்புதமான உலகத்திற்கு செல்ல போகின்றாய். அங்கே சாதாரண மனிதன் செல்ல மிகவும் பயப்படுவான், அஞ்சி நடுங்குவான். ஆனால் நீ எனது அன்புக்கு கட்டுப்பட்டவனாயிற்றே. எனது ஆசைகள் உனக்கு எப்போதும் உண்டு. நீ மிகவும் துணிவோடு எந்தவித பயமும் இன்றி எளிதாக அங்கே செல்வாய். சொல், இப்போது சொல், நீ அந்த உலகத்தை தரிசிக்க விரும்புகின்றாயா? சொல், உன் குருவான எனக்காக, என் மீது இருக்கும் பக்திக்காக இந்த சின்னஞ்சிறிய காரியத்தை செய்வாயா? தங்களின் கட்டளையை நிறைவேற்றுவதுதான் என் கடமையாகும் குருதேவா. மனம் மகிழ்ந்தோ, மனம் மகிழ்ந்தோ. எனக்கு உன் மீது நம்பிக்கை இருந்தது. என்னை நீ பார்த்து கொண்டே இருக்கலாம். உன்னை எப்படிப்பட்ட உலகத்திற்கு அனுப்பப் போகிறேன் தெரியுமா? அந்த புதுமையான உலகத்தில் யாராயிருந்தாலும் ஒருமுறை
பார்த்து விட்டால் திரும்ப வர மனமில்லாமல் தவிப்பார்கள். அப்படி என்றால் சூரிய பிரதாப் சிங் நாளை சூரியனை பார்க்க போவதில்லை. இதை பார்த்து நீ எதற்காக கலங்குகிறாய்? ஒருவேளை பைரவநாதன் இவனை கொல்லவில்லை எனில் அந்த வேலையை நாம் அல்லவா செய்திருப்போம்? மந்திரவாதி பைரவநாதனானவன் இந்த இளவரசனை கொன்று ஒரு வகையில் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை இவன் இவ்வாறு செய்தால் அதன் பிறகு நம்மை விட சக்தி வாய்ந்தவனாக மாறிவிடுவான். நாம் எப்படியாவது இவனை இதிலிருந்து தடுக்க வேண்டும். இல்லையேல் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து நேரிடும். அதோ அங்கே பார்த்தாயா, இரு மனிதர்களின் பிரசாதம், அதுவும் நமது மடத்திற்கு அருகே நின்றுள்ளனர். வா, இவர்களை நமது மாய வார்த்தைக்குள் சிக்க வைத்து குருநாதரிடம் அழைத்து செல்வோம். ஆமாம், குருதேவர் இந்த இரண்டு பிரசாதங்களை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார். வா, போகலாம், சீக்கிரம் வா. நீங்கள் யார் என்று கூறுங்கள். பயப்பட வேண்டாம், இது எங்களின் குருதேவரின் மடமாகும். இங்கு ஒளிந்து யாரை காண்கிறீர்கள்? நீங்கள் விரும்பினால் உள்ளே வந்து எங்கள் குருதேவரை தரிசிக்கலாமே. இல்லை இல்லை, நாங்கள் இந்த வனப்பகுதியில் சுள்ளி எடுக்க வந்தோம். எங்களை அறியாமல் எங்கள் விழிகள் இந்த பாபாவின் மேல் பட்டது. சரி, பார்க்கலாமே என்று இருவரும் நின்றுவிட்டோம். நாங்கள் செல்கிறோம். இல்லை இல்லை இல்லை, தாங்கள் குருநாதரை தரிசிக்காமல் இங்கிருந்து எப்படி செல்வீர்கள்? ஒரு முறை குருநாதரை பார்த்தவர்கள் அனைவரும் அவர் பக்தர்களாகவே மாறிவிடுவார்கள். தாங்கள் அந்த இளவரசனை காணுங்கள். சிறிது நாட்களுக்கு முன்புதான் அவர் எங்களின் குருநாதரின் மடத்திற்கு வந்து சேர்ந்தார். ஆனால் இன்றோ அவர் எங்கள் குருநாதரின் மிக பெரிய பக்தராகிவிட்டார். பார்த்தீர்களா, ஒரு சிறிய குழந்தையை போன்று எங்கள் குருதேவரின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் இருவருக்கும் இப்படிப்பட்ட உலகிற்குள் நுழைவதற்கு விருப்பம் உள்ளதா? இல்லை இல்லை, எங்களுக்கு நாங்கள் இருக்கும் உலகமே போதுமானது. நாங்கள் செல்கிறோம். இனி இங்கிருந்து செல்வது நடக்காத காரியம். ஏனெனில் எமது குருதேவரின் ஆசிரமத்திற்கு வந்த பிறகு யாரும் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது. எங்கள் குருநாதர் உங்களை போன்று இரு அழகான பெண்களை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். குருநாதரே, வா சொல்லலாம். குருநாதரே, ஜெய் மகாகாளி. குருநாதா, ஜெய் மகாகாளி. என்னுடைய மடத்திற்கு வந்த பிரசாதங்கள் நைவேத்தியமாக மாறாமல் இங்கிருந்து சென்று விட்டன. நீங்கள் இருவரும் உங்கள் முகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஏன் அந்த இரண்டு இளம் பெண்களையும் கைது செய்யாமல் விட்டுவிட்டீர்கள்? குருதேவா, அவர்களை உங்களிடம் அழைத்து வர முயற்சி செய்தோம். ஆனால் அந்த இரு பெண்களும் மிகவும் புத்திசாலியாக உள்ளார்கள். பிறகு குருநாதரே, அவர்கள் மீது உங்கள் சக்தி எதுவும் பலிக்கவில்லை. எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த இரு பெண்களும் யார் என்று? அந்த இரண்டு பெண்களும் சாதாரண இளம் பெண்கள் அல்ல. அந்த பெண்கள் மீது எப்போது எனது மந்திரம் வேலை செய்யாமல் போய்விட்டதோ அந்த பெண்கள் மாய சக்திகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் விரைவிலேயே அவர்களை என் வசப்படுத்துவேன். ஜெய் மகாகாள். ஒரு வழியாக தப்பித்து விட்டோம். அங்கிருந்து வருவதற்கு நாம் ஒரு கணம் தாமதிக்க முயற்சி செய்திருந்தாலும் அந்த மந்திரவாதி பைரவநாதன் சூரிய பிரதாப் மற்றும் லோகாசிங்கை போல நம்மை அவன் வசப்படுத்தியிருப்பான். ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் நாமும் மனிதர்களை தேடி அலைந்து திரிந்திருக்க வேண்டியதுதான். இந்த மந்திரவாதி பைரவநாதன் இன்னும் எத்தனை மனிதர்களை அவன் வசப்படுத்திக் கொண்டிருப்பான் என்று புரியவில்லை. அவன் எத்தனை மனிதர்களை தன் வசப்படுத்தியிருக்கிறான்? அதில் எத்தனை பேர் சாவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஆனால் அவர்களுக்கு எதுவும் தெரியாதே. பாவம், அவர்கள் அந்த பைரவநாதனை கடவுள் என்று நினைத்து அவன் கட்டளைகளை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் நான் நினைத்தால் அவனிடம் இருக்கும் கைதிகளை, அதாவது அந்த பைரவநாதனின் பிடியில் இருந்து விடுவித்து நம்முடைய அடிமைகளாக மாற்ற முடியும். என்ன, நீ என்ன கூறிக்கொண்டிருக்கிற நிஷாச்சரி? பைரவநாதனின் சேவகர்களை எப்படி நீ உன்னுடைய அடிமைகளாக மாற்றிக்கொள்வாய்? இப்படித்தான்
என்ன இது? நீ அப்படியே அந்த பைரவநாதரின் உருவத்திற்கு மாறிவிட்டாய். ராகினி, என்ன இது? குருதேவர் மடத்தில் இல்லாமல் எங்கிருக்கிறார்? அதோடு அந்த பெண் அவள்தானே அவளது தோழியோடு நமது மடத்திலிருந்து ஓடி வந்தவள். நமது குருதேவர் அந்தர்யாமி ஆவார். அவர் எங்கே நினைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் அங்கு வந்து விடுவார். ஒருவேளை அவர் அவளையும் தன்வசம் படுத்தி விட்டாரோ என்னவோ. சரிவா, அங்கு சென்று பார்க்கலாம். குருநாதருக்கு நமது உதவி தேவைப்படலாம். சரிவா, போகலாம். வணங்குகிறோம் குருநாதர். ஜெய் மகாகாளி. ரூபினி, ராகினி, நான் உங்களை மனிதர்களை பிடித்து என் மடத்திற்கு அழைத்து வர சொன்னேன். ஆனால் இப்போது வெறும் கரங்களோடு ஏன் என் முன்னால் வந்து நிற்கிறீர்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் மனிதர்களை தேடிதான் புறப்பட்டோம். நீங்களோ சூரிய பிரதாப் சிங்கோடு சேர்ந்து மடத்தில் பூஜை செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் தங்களை இங்கு பார்த்தவுடன் நாங்கள் ஆச்சரியம் அடைந்து விட்டோம். அதனால் தான் நாங்கள் வந்தோம். ரோபினி, இது எனது மந்திர சக்திகளின் ஒரு பகுதிதான். இனி நான் காற்றோடு காற்றாக இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு, எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இவளை பார்த்தாயா? இவளை நான் எனது வசப்படுத்திக் கொண்டேன். இவள் அந்த இளம்பெண் தானே நமது மடத்திற்குள் வந்து எனது கண்களில் மண்ணை தூவிவிட்டு நம்மிடமிருந்து ஓடி போக நினைத்தவள். பாருங்கள், நன்றாக பாருங்கள். நான் இப்போது இந்த பெண்ணை எனது தாசியாக மாற்றிக்கொண்டேன். அதை பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். இருந்தாலும் இவளோடு இவளின் தோழி ஒருத்தி இருந்தாலே, அவள் எங்கே? அவள் அந்த இன்னொரு இளம்பெண். அவள் இங்குதான் எங்கோ அருகில் இருப்பாள். நான் கூடிய விரைவில் அவளை பிடித்து விடுவேன். நான் உனக்கு இப்போது ஒரு கட்டளை இடுகின்றேன். இனி நீ எந்த மனிதர்களை பிடித்தாலும் சரி, இதோ இந்த பெண்ணிடம், அதாவது கோமலிகாவிடம் ஒப்படைக்க வேண்டும். இவர்களிடம் ஒப்படைக்க வேண்டுமா? ஆனால் குருநாதரே, தாங்கள் தானே கூறினீர்கள் எங்கள் முன்னிலையில் வரும் அனைத்து மனிதர்களையும் உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று. இந்த கணம் முதலாகவே நான் இட்ட அந்த கட்டளையை இப்பொழுதே மாற்றுகிறேன். இனி நீ எந்த மனிதனை பிடித்தாலும் சரி, கோமலிகாவிடம் தான் ஒப்படைக்க வேண்டும். நான் கோமலிகாவிடமிருந்து அந்த மனிதனை பெற்றுக் கொள்கிறேன். செல்லுங்கள், விரைவாக செல்லுங்கள். காற்றுக்குள் சென்று மனிதர்களை பிடியுங்கள். இனிமேல் நீங்கள் என்னை சந்திக்க வரவேண்டியதில்லை. புரிந்ததா? இது எனது புதிய கட்டளையாகும். அப்படியே செய்கிறோம் குருதேவா. பாரூபினி, பார்த்தாயா கோமலிகா, அந்த மந்திரவாதி பைரவநாதனின் சிஷ்யைகளை நான் எப்படி ஏமாற்றினேன் என்று. இனி இவர்கள் மனிதர்களை பிடித்துக் கொண்டு உன்னிடம் வந்து சேர்வார்கள். அவர்களை நீ மந்திரியாரிடம் அனுப்பி வைத்து விடு. அற்புதம் நிஷாச்சரி, அற்புதம். திட்டங்களை தீட்டுவதில் உன்னை மிஞ்சிட ஆளே இல்லை. ஒரே அம்பில் இரண்டு குறிகள். மந்திரியின் அந்த சிறைச்சாலையும் இனி மனிதர்களால் நிரம்பி வழியப் போகிறது. ஆனால் பைரவநாதனுக்கு துன்பம் வரப்போவது உறுதியாகிவிட்டது. அந்த பைரவநாதனின் பிடியில் இருந்து நமது லோகாசிங் மட்டும் விடுபட்டு விட்டால் மந்திரியார் மிகவும் சந்தோஷப்படுவார். கோமலிகா, மந்திரியாரை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எனது உயிரையும் தருவேன். பார்ப்போம், லோகாசிங் நம் வசப்படுகிறானா என்பதை பார்ப்போம். ஜெய் மகாகாளி. குருதேவர் போல் தெரிகிறது. குருதேவருக்கு வணக்கங்கள். குருதேவருக்கு வணக்கங்கள். குருதேவருக்கு வணக்கங்கள். குருதேவருக்கு வணக்கங்கள். ஆஹா, என்ன பாக்கியம் செய்தேன். தங்கள் தரிசனத்தை நான் இங்கேயே பெற்றுவிட்டேன். ஆசீர்வதியுங்கள் குருதேவா. ஆயுஷ்மான் பவ. வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். ஜெயசந்த், திடீரென்று நமது கூடாரத்தில் என்ன நடக்கிறது?
இந்த மந்திரவாதி எங்கிருந்து வந்தான்? கமோலிகா அவனோடு நட்பாக என்ன பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரியவில்லையே. நம்முடைய கோமலிகாவுடன் நம்முடைய மந்திரியாரும் அவன் முன்பு மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார். மந்திரியாரே, பார்த்தீர்களா காலில் எப்படி விழுந்து வணங்குகிறார் என்று? அந்த மந்திரவாதி நிசாச்சரிக்கு ஏதோ துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இல்லையேல் அவள் இங்கிருக்க வேண்டுமே. நமது மாய சக்தி எங்கே சென்று விட்டது? எழுந்திரு லோகா சிங், எழுந்திரு. பார்த்தாயா, எனது தாசன், எனது பக்தன் லோகா சிங்கை நான் உன்னிடம் என்ன கூறினேன்? நீ இங்கு நடப்பதை பார்த்து கொண்டே இரு. உன்னிடம் நான் என்ன சொன்னேனோ அத்தனையும் நடக்கும். செல். அப்படியே ஆகட்டும் குருதேவரே. தங்கள் சீடன் நான் இருக்கையில் நீங்கள் ஏன் சிரமப்பட்டு இங்கு வர வேண்டும்? தங்கள் கட்டளை கிணங்க நான் அதிகமான மனிதர்களை சேகரித்திருக்கிறேன். இருந்தும் நான் விடுவதற்காக காத்துக்கொண்டிருந்தேன். அதோ பாருங்கள், நான்கு திசைகளிலும் மனிதர்கள் குவிந்திருக்கிறார்கள். சற்று பொறு, இப்போது இதற்கான அவசியம் இல்லை. சிறந்த முகூர்த்தம் பார்த்து நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். அதன் பிறகு அழைத்து வா. அரசே, இங்கு என்ன நடக்கிறது கமோலிகா? எமக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. இங்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்துமே நமது நன்மைக்காக மந்திரியாரே. இப்போது யாரை பார்க்கிறீர்களோ அது மந்திரவாதி அல்ல, அது நிசாச்சரி, நமது நிசாச்சரி. நிசாச்சரியா? சரி, இருக்கட்டும். அப்படி என்றால் நிசாச்சரி நமது நன்மைக்காக தான் இந்த தந்திரத்தை புரிகிறாள். அவள் திட்டம் என்னவென்று விரைவாக என்னிடம் கூறு. நிசாச்சரி பைரவநாதனுக்கு மிகவும் நெருக்கமான இரண்டு பெண்களிடம் நமக்காக மனிதர்களை பிடித்து வரும் வேலையை கொடுத்திருக்கிறாள் மந்திரியாரே. இவ்வளவு கடினமான காரியத்தை நிசாச்சரி விரைவாக முடித்து விட்டாளே. ஆனால் நிசாச்சரி பைரவநாதனின் உருவத்தில் லோகாசிங்கிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. லோகாசிங்கை அவள் வசப்படுத்திக் கொள்ளதான் பேசிக் கொண்டிருக்கிறாள். தாங்கள் என்னோடு விரைந்து வாருங்கள். தங்களை பார்த்தவுடன் நிசாச்சரி பயந்து மகா குரு என்று நாடகம் ஆடுவான். அவ்வளவுதான். அதன் பிறகு தாங்களே பாருங்கள் லோகாசிங் எப்படி நமது வசப்படுகிறான் என்று. நிசாச்சரி தனது சுவாமி பக்தியை நிரூபித்து விட்டார் மந்திரியார் அவர்களே. விரைவாக செல்வோம். உண்மையான பைரவநாதனுக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது மந்திரியார். இப்பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நமது லோகாசிங் நமக்கு திரும்ப கிடைத்தல் வேண்டும். நிசாச்சரி நமக்காக நிச்சயம் நன்மைதான் செய்வாள் அரசே. வாருங்கள் செல்வோம். சரி வாருங்கள். வா வா வீரனே வா. இதோ எனது குருநாதர். இவர் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள். ஏனெனில் உங்கள் அனைவருக்கும் நல்ல நேரம் வாய்த்துள்ளது. நீங்கள் இதுவரை செய்த அனைத்து பாவங்களும் தீர்ந்து போகும். எங்கள் குருதேவர் உங்கள் அனைவரையும் சொர்க்கத்திற்கே அனுப்பி வைப்பார். இங்கே என்ன நடக்கிறது பைரவநாத்? நீ இந்த மூடனை ஏன் இவ்வாறு செய்திருக்கிறாய்? இவன் என்னையே மிரட்டும் அளவுக்கு தைரியத்தோடு இருக்கிறான். என் குருவே, தங்களது தரிசன பாக்கியம் கிடைத்ததால் நான் இன்று தன்யனானேன். தங்களை தேடித்தான் நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. எனக்கு தங்களது பொற்பாதங்களில் அடைக்கலம் கிடைத்திருக்கிறது. தாங்கள் நீடு ஒழி வாழ வேண்டும், நீடு ஒழி வாழ வேண்டும், நீடு ஒழி வாழ வேண்டும். மன்னித்து விடுங்கள் மகாகுரு, என்னை மன்னித்து விடுங்கள். தயவு செய்து என்னை நீங்கள் மன்னித்தருள வேண்டும். நான் மகா பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். பைரவநாதன் எனது கால்களில் விழுந்து வணங்குவதைக் கண்டு உனக்கு வேர்த்து கொட்டுகிறதா லோகாசிங்? எனக்கு சேவகனாக இருப்பதை விடுத்து என்னையே மிரட்டும் அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துவிட்டதா என்ன? இது என் தவறல்ல. இதற்கு முழு காரணமும் இதோ இந்த பைரவநாதன் தான். எனக்கு புத்தி வந்து விட்டது. என்னால் உங்களை போன்ற மகா குருவை எப்படி எதிர்த்து செயல்பட முடியும்? என்னை இவர்தான் உங்களுக்கு எதிராக தூண்டிவிட்டார். இப்பொழுதே நான் இவனது இரு விழிகளையும் தோண்டி எடுத்து. என்னை மன்னித்து விடு லோகாசிங், என்னை மன்னித்து விடு. நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். அவனை மன்னித்து விடு லோகாசிங். இருந்தாலும் பைரவநாதன் செய்த தவறுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். ஆனால் இனி இந்த பைரவநாதனின் எந்த கட்டளையையும் நீ நிறைவேற்ற கூடாது. இனி நான் எந்த கட்டளையும் லோகாசிங்கிற்கு இடமாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் மகாகுரு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் வாழும் நாள் வரை தங்கள் பொற்பாதங்களிலேயே விழுந்து கிடக்க வேண்டுகிறேன். இனியாவது எனக்கு தங்கள் பொற்பாதங்களில் இடம் கொடுங்கள் மகாகுரு, என்னை மன்னியுங்கள். நான் உன்னை மன்னித்து விட்டேன் பைரவநாத். இனி உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யவே கூடாது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறீர்கள். உடனே எனக்கு கட்டளை இடுங்கள். யாரை நான் மேல் உலகத்திற்கு அனுப்ப வேண்டும்? நேரம் வரும்போது யாம் உனக்கு அந்த பெயரை கூறுகிறோம் லோகாசிங். இப்போது உனது கடமை என்னவென்றால் உன்னோடு வந்த சேனைகளை திரும்ப இங்கு அழைத்து வர வேண்டும். அவர்கள் அனைவரும் இந்த பைரவநாதனின் மந்திரத்தால் வனப்பகுதியில் அலைகிறார்கள். அவர்களுக்கும் யாம் யார் என்று நிரூபிக்க விரும்புகின்றோம்.
தாங்கள் அனுமதி அளித்தால் நமது பாதையில் இருக்கும் அனைத்து மனிதர்களையுமே அழைத்து வருவேன். இப்பொழுது இந்த வனப்பகுதியிலே அதிக மனித நடமாட்டம் தென்படுகின்றது. உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய். ஆனால் நமது சேனைகளை உடனடியாக நமது கூடாரத்திற்கு அழைத்து வர உனக்கு உத்தரவிடுகிறேன். அப்படியே செய்கிறேன் மந்திரியாரே. கொஞ்சம் பொறு லோகா சிங். லோகா சிங், இது மாய வனப்பகுதி. ஒருவேளை நீ உனது பாதையில் போலியான பைரவநாதனை பார்த்தால் அவனை நம்பி நீ ஏமாந்து விடாது. அவனை பார்த்தவுடன் அவனது தலையை கொய்து எறிந்துவிடு. அப்படியே செய்கிறேன் மந்திரியாரே. பாருங்கள் அரசே, நான் பெருமைப்படுகிறேன் நிசாச்சரி. நீ எனது புதிய எதிரி யார் என்று அடையாளம் காட்டிவிட்டார். இனி அவனை பற்றி யாம் பயம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் நமது லோகா சிங் அவனை கண்டவுடன் அவனது தலையை கொய்து எரிந்து விடுவான். இப்போது நீ உனது உருவத்திற்கு வரலாம். தங்களின் முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்த்ததும் எனக்கு மிகவும் ஆனந்தமாக உள்ளது. இதற்காகத்தான் நான் வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்தேன். அந்த மந்திரவாதி பைரவநாதனை வனத்தில் காலடி வைத்தால் நமது லோகா சிங்கின் பார்வையில் பட்டவுடன் அவன் இறந்து விடுவான். தங்களுடைய எதிரியானவன் தங்களை சந்திக்காமலேயே மேலே சென்று விடுவான். யாம் இனி நிம்மதியாக அரண்மனைக்கு திரும்பலாம். லோகா சிங்கின் சேவையானது எனக்கு வெகு நாட்களுக்கு பிறகு கிடைத்திருக்கிறது. நிசாச்சரி, நீ கமோலிகாவோடு சேர்ந்து இந்த லோகா சிங்கை கொஞ்சம் கண்காணித்துக் கொண்டே இரு. அதோடு வனப்பகுதியில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களையும் எனக்கு தெரியப்படுத்தியாக வேண்டும். எங்களை அழைத்தீர்களா அரசே? நீங்கள் செய்த காரியத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உங்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் இருவரும் இந்த ரூப் நகர வனப்பகுதியை நன்றாக கண்காணிப்பீர்கள். தாங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பார்த்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. தாங்கள் எங்களுக்கு கண் ஜாடை காட்டினால் போதும், தங்கள் எதிரியை நாங்கள் அடையாளமின்றி அழித்து விடுவோம். உனது வார்த்தையில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. எனது சகோதரன் பரம்வீர் சிங் ஒரு ரகசிய இடத்திற்கு சென்ற பிறகு நான் தனிமையில் விடப்பட்டேன். ஆனால் இப்போது உங்கள் விசுவாசத்தை பார்த்ததும் எனக்கு முழுமையாக நம்பிக்கை வந்துவிட்டது. இப்போது நீங்கள் இருவரும் எனக்கு சகோதரன் போல் தோன்றுகிறீர்கள். தாங்கள் எங்களை சகோதரர் போல எண்ணுகிறீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. தங்கள் உடலிலிருந்து ஒரு துளி வியர்வை கசிய நேர்ந்தாலும் அதற்கு பதிலாக எங்கள் ரத்தத்தையே நாங்கள் தர தயாராக உள்ளோம். நீங்கள் கூறியதை கேட்ட பிறகு எனக்குள் இருந்த தைரியம் திரும்பவும் வந்துவிட்டது. ஏனென்றால் ஒரே சமயத்தில் இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு எதிரிகளையும் சந்தித்து நான் எனது தைரியத்தை இழந்து விட்டேன். இந்த ரூப் நகர வனப்பகுதியில் என்னை எதிர்த்து நிற்கும் அனைத்து எதிரிகளையும் உங்களது கரங்களில் ஒப்படைத்து விட்டு நான் சிறிது ஓய்வெடுப்பதற்காக அரண்மனைக்கு செல்லவிருக்கிறேன். தாங்கள் எங்களுக்கு கொடுக்கும் வேலைகளை நிச்சயமாக செய்து முடிப்போம். தாங்களின் எதிரிகளின் கதைகளை முடிக்கும் வரை நாங்கள் இருவரும் எப்பொழுதும் உறங்க மாட்டோம் அரசே. உங்களை போன்ற சிறந்த வீரர்கள் எனக்கு முன்பே கிடைத்திருந்தால் நான் எனது சிம்மாசனத்தை ஒருபோதும் இழந்திருக்க மாட்டேன். நான் எனது சிம்மாசனத்தை இழந்த பிறகு அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேர்ந்தது. ஆனால் இப்போது ஒவ்வொரு பிரச்சனைகளாக முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நிம்மதியும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அரசே, எங்களுடைய முக்கியமான லட்சியம் என்னவென்றால் உங்களின் எதிரிகள் பறித்துக் கொண்டதை திருப்பித் தருவது. தாங்கள் இழந்த மந்திரி பதவியை எப்போது வேண்டுமானாலும் திரும்ப அடையலாம். ஆனால் எங்களது பார்வை தாங்கள் அடைய வேண்டிய சிம்மாசனம் அரச சிம்மாசனமாகும். இனி தாங்கள் அந்த சிம்மாசனத்தை தான் அலங்கரிக்க வேண்டும். இதுதான் எங்களின் பெரிய லட்சியமாகும். உங்கள் இருவரது விசுவாசத்தை கண்டவுடன் இந்த ரூப் நகரத்திற்கு அரசனாகும் ஆசை எனக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இப்போது நான் அரண்மனைக்கு செல்வதற்கு முன்னர் உங்கள் இருவருக்கும் வேலைகளை ஒப்படைத்தாக வேண்டும். விக்ரம் சிங், நீ இந்த வனப்பகுதியில் இருக்கும் மாய சக்திகளையும் துர்கேஸ்வரியையும் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதோடு சத்ருகன் சிங், நீ மற்ற நாடுகளில் இருந்து இங்கு ஊடுருவி இருக்கும் இளவரசர்களை பிடித்து நமது சிறைச்சாலையில் அடைத்தாக வேண்டும். தாங்களின் அனைத்து காரியங்களும் நிச்சயம் நிறைவேறும். இப்பொழுது கவலையின்றி அரண்மனைக்கு திரும்பவும் செல்லலாம். நான் இப்போதே ரூப் நகர அரண்மனைக்கு சென்று அங்கு எனக்காக காத்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி உள்ளது. இருந்தாலும் யாம் உங்களுக்கு இட்ட கட்டளையை நீங்கள் தவறாது நிறைவேற்றுவீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு யாம் செல்கிறோம். இனி எந்த இளவரசனாலும் எனக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது. இப்பக்கம் செல்வோம் அரசே. இந்த வனப்பகுதியானது ஒரு சிறந்தவனை விட இன்னொரு சிறந்தவனால் நிரம்பி உள்ளது அரசே. ஒருவர் குருவென்றால் மற்றொருவர் மகா குரு.
நாம் யாரை குருவென்று எண்ணி பயந்து அவருக்கு பணி செய்து கொண்டிருந்தோமோ இங்கு அவருக்கே ஒரு மகா குரு உள்ளாரே அரசே. நீ கூறுவது உண்மைதான் சுறாவர். நாம் நமது இரு கண்களாலேயே கண்டோம். எப்படி அந்த மந்திரவாதி அவன் மகா குருவின் பாதங்களில் விழுந்து கிடந்தான் என்று எனக்கு என்ன தோன்றியது என்றால், அவரது கடைக்கண் பார்வைக்காக ஏங்கி கிடப்பவன் போல் தெரிந்தது எனக்கு. சுறாவர், உனக்கு தோன்றவில்லை? நாம் இருவரும் ஒரு சக்தி இல்லாத மந்திரவாதிக்காக மனிதர்களை தேடி அலைய வேண்டுமா என்று? இல்லை 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 அரசே, இல்லை, அப்படி செய்யக்கூடாது. அந்த மந்திரவாதி வேறு ஒருவர் காலில் விழுந்து அவரிடம் ஆசிகள் பெற்று கொண்டு அவரிடமிருந்து போராடி கொண்டிருக்கும் போது, அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் அவருடைய வேலைகளை செய்ய வேண்டும்? நாம் நேரத்தை விரயம் செய்து விட்டோம், முட்டாளாகி விட்டோம் அரசே. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எந்த விஷயத்திலும் நீ மாட்டிக்கொண்ட பிறகுதான் தெளிவு பெறுகின்றாய். ஏனெனில் நீ ஒரு மூடன். நான் மாட்டிக்கொள்வதற்காக உன்னை என்னுடன் அழைத்து வரவில்லை. யாராவது கேட்டால் என்னையும் முட்டாள் என்று கூறுவார்கள். இல்லை இல்லை இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. அரசே, எந்த மந்திரவாதி இன்னொருவரின் பாதங்களில் பணிகிறானோ அவனது கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நாம் பணி செய்து சமயத்தை வீணடித்து விட்டோம். இது மட்டும் எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நான் அந்த மந்திரவாதியின் கட்டளைகளை ஏற்றிருக்கவே மாட்டேன். அந்த மந்திரவாதி நம்மை முட்டாளாக்கிவிட்டான் அரசே. இதில் முழுக்க முழுக்க தவறு உன்னுடையதே. உனக்கு நல்லவைக்கும் கெட்டவைக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. நீ முன்பே அந்த மந்திரவாதியை பற்றி நன்றாக விசாரித்திருந்தால் நாம் இந்த வனப்பகுதியிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது. என்னை மன்னித்து விடுங்கள் அரசே, தவறு என்னுடையதுதான். இனி இந்த வனப்பகுதியில் நமக்கு வேறு எந்த மந்திரவாதியாவது கிடைத்தான் என்றால் நான் முதலில் அவனை பற்றி விசாரிக்கிறேன், தெரிந்து கொள்கிறேன். அதன் பிறகு தாங்கள் சந்தியுங்கள். போதும் சுறாவர், போதும். நான் இனி எந்த மந்திரவாதியையும் சந்திக்க விரும்பவே இல்லை. அவர்கள் முகத்திலும் விழிக்க விரும்பவில்லை. எனது லட்சியம் என்ன? ராஜகுமாரி சந்திரமுகியை மணம் முடிப்பதல்லவா? அப்படிப்பட்ட பயணத்திலே இந்த வனப்பகுதியில் இனி எத்தனை விதமான ஆத்மாக்களை சந்திக்க வேண்டியிருக்குமோ தெரியவில்லை. உண்மையில் புரியவே இல்லை. இவை அனைத்தும் எப்போது முடிவுக்கு வரும்? நாம் நமது லட்சியத்தை எப்போது நிறைவேற்றப் போகிறோம்? அரசே, நான் இந்த மந்திரவாதியிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு யோசனையை வைத்திருக்கிறேன். தாங்கள் எனக்கு உத்தரவிட்டீர்கள் என்றால் கூறு. ஆனால் ஒன்று, ஏதேனும் முட்டாள்தனமான யோசனையை கூறினாய் என்றால் அதுவே நீ கூறிய கடைசி யோசனையா? இல்லை அரசே, இல்லை. நான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்து வைக்க யோசனை கூற இருக்கிறேன். கேளுங்கள் அரசே. அதாவது, நாம் இந்த மந்திரவாதியின் குருவை சென்று சந்தித்தோமே ஆனால் நமது எண்ணமும் நிறைவேறிவிடும். அதோடு இந்த மந்திரவாதியிடமிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அரசே. நீ கூறுவதும் உண்மைதான் சுறாவ. நாம் மட்டும் அந்த மகா குருவின் பொற்பாதங்களில் வீழ்ந்து விட்டால் நமக்கு இந்த பொய்யான மந்திரவாதியிடமிருந்து விடுதலை கிடைக்கும். ரூப் நகர் செல்வதற்கான பாதையும் கிடைக்கும். எனவே நாம் அந்த மகா குருவின் கட்டளையை மட்டும் நிறைவேற்றினால் போதும். ஆனால் அரசே, நாம் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளோமே. எனில் திரும்பிச் சென்றால் நமக்கு நிச்சயம் எதுவும் பிரச்சனை ஏற்படலாம் அரசே. பிறகு மாட்டிக்கொள்வோம். இனி என்ன நடந்தாலும் சரி, அதை பார்த்து விடுவோம். நாம் அங்கிருந்து எதற்காக ஓடி வந்தோம் அது மட்டும் எனக்கு புரியவே இல்லையே. நாம் அப்போதே அந்த மகா மந்திரவாதியின் சரணங்களில் படிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஓடியது ஏன் என்று கேட்டால் அரசே, தாங்கள் ஓடினீர்கள், தாங்களை பின்தொடர்ந்து நானும் ஓடி வந்து விட்டேன். ஆனால் இப்பொழுதும் நேரம் உள்ளது, வாருங்கள் செல்வோம். சரி சுறாவர், நாம் அந்த மகா குருவை மீண்டும் சென்று பார்ப்போம். வாருங்கள், குருவை சென்று சந்திப்போம். அரசே, பாருங்கள் அரசே, அந்த மந்திரவாதி பைரவநாதன் நம்மை நோக்கித்தான் வருகிறான். பயப்படாதே சுறாவர், அவன் வேஷம் கலைந்து விட்டது. இனி அவன் நம் முன்னே நிற்பதற்கு கூட பயப்படுவான். ஜெய் மகாகாளி! நீங்கள் இருவரும் இந்த வனத்தில் இங்கும் அங்குமாக எதற்காக சுற்றி கொண்டிருக்கிறீர்கள்? இதுவரை நீங்கள் ஒரு மனிதனை கூட என்னிடம் கொண்டு வரவில்லை. என் கட்டளையை நீங்கள் மதிப்பதே இல்லை. கூறுங்கள்,
மதிப்பதே இல்லை அல்லவா? நீங்கள் இருவரும் செவிடுக்குள்ளாகி விட்டீர்களா? கேட்கவில்லையா? பதில் கூறுங்கள். முடியாது. இனி நான் உனது எந்த ஒரு கட்டளையையும் நிறைவேற்ற முடியாது. உனது கட்டளையை விட்டுவிடு. இனிமேல் உனது முகத்தில் கூட நாங்கள் விழிக்க மாட்டோம். என்ன, உங்களுக்கு இவ்வளவு துணிச்சலா? உங்களது மூளை குழம்பி விட்டதா என்ன? உலகின் மிகப்பெரிய மந்திரவாதி பைரவநாதனின் கட்டளையை நிராகரிக்க இந்த அகில உலகிலும் யாருக்கும் தைரியம் இல்லை. கூறுங்கள், எனது கட்டளையை நீங்கள் இருவரும் ஏன் நிறைவேற்றவில்லை? நான் உன்னிடம் மீண்டும் இறுதி முறையாக கூறிக்கொள்கிறேன், பலமில்லாத மந்திரவாதியே. இனி நாங்கள் உனது எந்த கட்டளையையும் நிறைவேற்றப் போவதில்லை. இனி நாங்கள் கட்டளையை நிறைவேற்றப் போவது அந்த மகா குருவின் கட்டளையை மட்டும்தான். அவரை கண்டதும் தான் உனது சப்த நாடியும் முடிங்கி விடுகிறது. நீங்கள் இருவரும் உங்களை மறந்து பேசுகிறீர்களா? ரூப் நகரின் இந்த வனப்பகுதியில் அப்படி எந்த மந்திரவாதி வந்து விட்டான்? அவனை போய் மகா குரு என்று சொல்கிறீர்கள், யார் அவன் என்று கூறுங்கள். நினைவில் இருக்கட்டும், இந்த அகில உலகத்திலுமே என்னை விட உயர்ந்த, என்னை விட சக்தி வாய்ந்த மந்திரவாதி என்பவன் நிச்சயமாக இல்லை. எங்கள் முன்பு பெருமையாக பேசுவதில் குறை ஒன்றும் இல்லை. அந்த பக்கமாக சென்று இன்னொரு மந்திரவாதியின் காலில் விழுந்து வணங்குவீர்கள் அல்லவா? அரசே, இந்த கபட நாடக வேஷதாரி தங்களிடமே நடிக்கிறான். அட, நாம் இவனோடு பேசிக் கொண்டிருந்தால் இறுதியில் நம்முடைய நேரம் தான் வீணாகிவிடும். வாருங்கள், நாம் சென்று மகா குருவை சந்திப்போம். வாருங்கள். நீ சரியாக கூறுகிறாய் சுறாவர். நமது பாதையில் இவனை போன்ற ஏமாற்றுக்காரர்களை அதிகம் சந்தித்து விட்டோம் அல்லவா? ஏய் பைரவநாதா, நன்றாக கேள். நீ மீண்டும் ஒரு முறை எங்கள் முன்னால் வந்தால் நான் உன் தலையை கொய்து எடுத்து இவ்வனப்பகுதியிலேயே புதைத்து விடுவேன். வா சுறாவர், போகலாம். பைரவநாதனா? நான் சொல்கிறேன், அப்படியே நில்லுங்கள். இல்லையேல் நான் எனது சக்தியினால் உங்கள் இருவரையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். வா. என்ன வயிற்று? ஏன் எனது மாய சக்திகள் இன்று சரியாக வேலை செய்யவில்லை? ஒருவேளை நான் எனது மாய மடத்தில் இருந்து வெகு தொலைவு வந்து விட்டதால் இப்படி நடக்கின்றதா? அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்று எனது அடிமைகள் இருவரும் எனது கட்டளையை நிறைவேற்றவில்லை. ஏதோ ஒரு மாய சக்தியானது இந்த ரூப் நகரின் வனப்பகுதிக்குள் பிரவேசித்திருக்கிறது. அது என்னை உலகின் மிகச்சிறந்த மந்திரவாதி அகோரி பைரவநாதனின் சக்தியையே எதிர்த்து நிற்கிறது. அது என்னவென்பதை விரைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தி யாருடையது, எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அழித்து விட வேண்டும். ஜெய் மகாகால். ராஜவம்சத்தின் சிறந்த கதை, பல ரகசிய சம்பவம் நிறைந்த கதை, குடும்பம்.